எங்கள் ஆள் பேரை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வர்றவர். எனக்கு இனி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லவே முடியல. வாஸ்தவம் தான் ஐயா, உங்கள் ஆள் தான் ஐயா என்னை காப்பாற்றின்னு இருக்காரு, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் பதில், என்கிட்ட வேறு பதில் இல்லை. எங்கள் ஆள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்வார். சத்தியம். அப்போ பகவான் வரைக்கும் பார்த்தோம்னா ஜாதின்றது எதுக்குன்னா ஒரு சமுதாய அமைப்புக்காக தானே ஒழிய பக்தியோ பகவத் அனுபவத்துக்கோ ஒரு குறை கிடையாது. இன்றைக்கும் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் பாத யாத்திரை போகிற சாதாரண பாமர ஜனங்கள் தான் சனாதன தர்மத்தை காப்பாற்றின்னு இருக்கா. இன்றைக்கும் 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறவன் தான் சனாதன தர்மத்தை காப்பாற்றின்னுருக்கான். இன்றைக்கும் திருப்பதி ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அவள் கோவிந்தான்னு கூட சொல்ல மாட்டான். இந்த பாமர ஜனங்களுக்கு கோவிந்தா வராது, கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்தா கூட்டம்தான் திருமலைக்கே பலம். மலையப்பனுக்கு பலம் யாரா கொடுக்குறானா, அந்த கோவிந்தா கூட்டம் தான். 300 ரூபா டிக்கெட் வாங்கி போகிறோம் நம்ம இல்லை, கோவிந்தா கூட்டம் தான் இன்றைக்கும் மலையப்பனை காப்பாற்றின்னு இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், அவளுடைய பக்தி தான் இந்த தேசத்தை காப்பாற்றின்னு இருக்கு. அதனால் இங்கே பக்தின்னு வந்தாச்சுன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் வசத்தி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்னா என்னத்தவம் செய்தனை யசோதா தான். பகவான் வாமணனாக பிறந்தான், பிராமண குலம்தான். ஆனால் என்னத்தவம் செய்தனைன்னு வாமணனுடைய மாதா பற்றி யாரோ ஒரு பாட்டு பாடுறோம், அவன் பேரே பல பேருக்கு தெரியாது. ஏதோ திருவோணம்னு ஒன்று கொண்டாடின்னு இருக்கோமே ஒழிய எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் யசோதா கண்ணனையே கட்டி போட்டிருக்கா. அப்போ இங்கே எங்கே ஜாதி வந்தது யோசனை பண்ணி பாருங்க. பக்தி தான் இங்கே பெருசு, பக்தி தான் பிராதான்யம். மதங்க மகரிஷி தன்னுடைய சிஷ்யையாக ஏற்றுக்கிறார். அவளுக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது, திரும்ப திரும்ப அந்த ஆசிரமத்தில் பெருக்கிறது துடைக்கிறது இவ்வளோ தான் வேலை, இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாள். வேறு ஒரு வேலையும் அவளுக்கு தெரியவே தெரியாது, சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ அவளோட டேர்ன் வருதான். மதங்க மகரிஷி கேட்குறார், உனக்கு என்னடி பொண்ணை வேணும் சொல்லு. எல்லாரும் என்னென்னமோ கேட்டாளாம், எனக்கு இது வேணும் அது வேணும். இவன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டாலாம், நீங்கள் எங்கே போகிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள், இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சாச்சு, இன்னும் எங்கே போகிற மரணத்திற்கு அப்பால் எங்கே போகிறீங்க அப்படின்னு விட்டார். அவர் சொன்னார், பகவானுடைய லோகத்துக்கு போகிறேன், அப்போ நானும் அங்கே வரேன். அத்தனை சிஷ்யா பெரிய தபஸ் பண்ணவாள்லாம் எதோ கேட்டுட்டு இருந்தா இவன் மட்டும் சொல்கிறா, அப்போ என்னையும் ஐஷன் படுங்க நானும் வந்துடுறேன், அங்கேயும் வந்து இந்த மாதிரி பெருக்கிண்டு இப்படி இருக்கேன். அவர் சிரிச்சா, இப்படி தாண்டி இருக்கணும், ஏன்னா குரு எந்த வசரம் போகிறாரோ அந்த வசரத்தை தொடரத்துக்கு தான் சிஷ்யா வேணும், இல்லாட்டி குருவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் சிஷ்யா வேணும். குருவுக்கு கீழே இருக்கிறது சிஷ்யா வேண்டவே வேண்டாம். இன்றைக்கி ராமகிருஷ்ண பரமஹம்சரை பல பேருக்கு தெரியாது, ஆனால் விவேகானந்தர் உலகம் முழுக்க தெரியும். குரு ஆசைப்படுறது தன்னுடைய சிஷ்யர்கள் தன்னை விட பல மடங்கு மேலே போகணுன்ற ஆசைப்படுற ஒழிய தன் கீழே கட்டுப்பட்டு கிடக்கணும், ஒரு ஆலமரத்தை நிழலில் மாட்டின்ற செடியாக இருக்கணும்னு ஒரு குருவும் தன் சிஷ்யால் நினைக்கிறது இல்லை. ஆலமரத்து கீழே ஒரு செடி இருந்தால் வளராது, அது தனியாக இருந்தால் தானே வளரும். ஒவ்வொரு குருவும் அப்படித்தான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணிட்டு இருக்கான் நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ மதங்க மகரிஷி சொன்னார், கட்டாயம், ஆனால் நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும் பண்ணுவியான்னு கேட்டார். மற்ற யார்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கலையா, மதங்க மகரிஷி சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் வனவாசம்னு காட்டில் அலையிறான், எப்படியும் நம்ம ஆசிரமத்துக்கும் வருவான், ஆனால் அவன் வரவேற்க நான் இல்லை, எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நீ இருந்து ராமனை வரவேற்பாயின்றான். தன் கூடவே இருந்து பல பிரம்மரகசியங்களை கேட்டவா யார்கிட்டையும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலை, சபரியை மட்டும் பார்த்து நீ இங்கேயே இரு, ராமன் வருவான், அவனை நன்னா வரவேற்று அவனுக்கு உட்கார வச்சு ஆசனம் எல்லாம் கொடுத்து நம்ம ஆசிரமத்தில் இருக்க நல்ல பழங்கள்லாம் அவனுக்கு கொடுத்து உபச்சாரம் பண்ணிவிட்டு அவன் திருப்தியான்னு கேட்ட பிறகு நீ கிளம்பி வா அப்படின்னு விட்டாரான். உடனே அவளுக்கு, சரி சுவாமி அப்படியே பண்ணுறேன், இந்த நம்பிக்கை வேணும், இந்த அன்கண்டிஷ்னல் ஃபெய்த் வேணும் குருக்கிட்ட. என் குரு சொல்கிறார், என் நல்லதுக்காக சொல்கிறார், அதை நான் பண்ணறேன்னு பண்ணுறவாளுக்கு தான் அந்த தெய்வ அனுபவம் பரிபூரணம், ஒரு கம்ப்ளீட். அப்போ தான் வரும், இல்லாட்டி வராது. யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணுறவா எல்லாம் போட்டாச்சு, ஏன் ஒன்றுமே ஆகலைன்னா, அடுப்பை பற்ற வைக்கலண்ணா, எல்லாம் போட்டாச்சு ஒன்றுமே ஆகலையே, பொங்கல் ஆகலையே, அக்கால் எடுத்துல ஆகலையேண்ணா, அடுப்பெல்லாம் முதல்ல பற்ற வைக்கணும், மற்ற எல்லாம் போட்டேன் போட்டேன் போட்டேன்னா நடக்காது. அந்த மாதிரி நம்மளை கொண்டு போடணும், குரு சொல்கிற விஷயத்தில் நம்மளை கொண்டு ஆத்மார்த்தமாக போட்டால் தான் அதில் முன்னேற்றம் வரும், பக்குவம் வரும். அந்த பக்குவப்படுறது தான் இந்த மனுஷ வாழ்க்கையினுடைய ரகசியம், பக்குவப்படணும். நம்ம பக்குவப்படுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம்,
நம்ம அடுத்த வாழை சரி பண்ண வரல, நம்மளை சரி பண்ண வந்திருக்கோம். நம்மளை மட்டும்தான் சரி பண்ணிக்கணும். நம்ம அடுத்த வாழெல்லாம் சரி பண்ண ஆரம்பிக்கிறோம், வேலைக்கே ஆகாது. நாம் முதல்ல சரியாகணும். இது ஒன்று தான் ரகசியம். குரு நம்மளை தான் பக்குவப்பட சொல்கிறார். நீ அடுத்த வாழை பக்குவப்படுத்துன்னு சொல்கிறது இல்லை. இப்போ ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் போகிறா வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு உடம்பு முடியல, இன்னொருத்தர் கூட ஐஷண்ட்டு போகிறா, அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணா தம்பியாக இருக்கட்டும், அம்மா பிள்ளையாக இருக்கட்டும், யாராவனாக இருக்கட்டும், டாக்டர்கிட்ட ஐஷண்ட்டு போகிறோம். ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஒருத்தருக்கு உடம்பு நன்னா இருக்குது, கூட சப்போர்ட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். டாக்டர் யாரை பார்ப்பார்? பேஷண்ட்டை தான் பார்ப்பார். இல்லை பேஷண்ட் கூட நீங்கள் வந்திருக்கார், உங்களையும் பார்க்குறேன்னா ஓ நன்னா தான் யாருக்கு என்னையாயா பார்க்குற பைத்தியமானின்னு. அப்போ அந்த வைத்தியன் அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி சத்குருநாதன் இந்த சம்சார வியாதியில் மாற்றின்னு நமக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். இந்த சம்சார வியாதி இது உலகத்தில் மிகப்பெரிய வியாதி எது அப்படின்னா சம்சார வியாதி. இதுதான் படுத்து எடுக்கிறது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து. திருமங்கை மன்னன் சொல்கிறார், இந்த சரீரத்துக்குள்ளே மாட்டின் இந்த சம்சாரத்துக்குள்ளே மாட்டின்றதுனால தான் இவ்வளோ வியாதியோடு இருக்கேன். இதில் மாட்டிக்கவே இல்லைனா வியாதியே வராதே. இதில் வந்ததுனால தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சுக துக்க லாப நஷ்ட மான அவமான வியாதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஏன் பார்க்குற? இதுக்குள்ளே வந்ததுனால தானே. அப்போ திரும்பி இதுக்குள்ளே வராது இருக்கிற வழியை தானே நான் பார்க்கணும். அதற்கான வழியை தான் சத்குரு சொல்லி கொடுக்குறேன். அப்போ மதங்க மாதிரி சொல்கிறார், நீங்கள் இரு, ராமனுக்கு எல்லாம் பண்ணிட்டு வா. சரி சுவாமி. அப்படியே இருக்காளாம், காத்துன்ட்ருக்கா. மதங்க மகரிஷி போயாச்சு, ஆசிரமத்தில் இருந்தவா எல்லோரும் கிளம்பி போயிட்டாளாம். ரிஷி போயாச்சு, இனிமேல் இங்கே என்ன பண்ணுறது, நம்ம வேலையை பார்க்கலாம். இவ ஒருத்தி மட்டும் அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் ராமன் வருவான்னு காத்துன்ட்ருந்தாள். தனி ஒருத்தியாக என் குரு சொல்லிட்டார், என் குரு வாக்கு நடக்கும். இந்த நன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே குருவை வந்து குறி சொல்கிறவர் ஆக்கிடாதீங்க, அது பெரிய கஷ்டம். நிறைய பேர் குருக்கிட்ட போகிறதே குறி கேட்கறதுக்கு தான் போகிறார். மகாபரிவாட்ட போய் குறி கேட்க முடியும்? நடக்கவே நடக்காது. பிரார்த்திக்கணும், அவள் சொல்லுவா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதானே ஒழிய. இந்த குறி கேட்டு முக்காலம் உணர்ந்தவர்கள்ன்றதுனால எதிர்காலத்தை சொல்கிறத வேலையே வச்சுக்க மாட்டான். சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ ரமணரோ மகாபரிவாளோ விவேகானந்தரோ ராமகிருஷ்ண பரமம்சரோ இந்த வேலையை பண்ணலை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி பண்ணு, நாமஜபம் பண்ணு, பகவத் தியானம் பண்ணு, கடமையை பண்ணு, வர்றதை ஏற்றுக்கோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சரியாகப்படும், அவ்வளோதான். பகவானே கீதையில் அதைத்தான் சொல்கிறான் அர்ஜுன் இடத்துல. அர்ஜுனா, இந்திரிய சேர்க்கையினால தான் சுகதுக்க லாப நஷ்ட மான அவமானங்கள் உண்டாகிறது, இதை பொறுத்துக்கோன்றான். சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. எல்லாம் பொறுத்துக்கோ. குளிர்காலமாக மஃப்ளர் கட்டிக்கோ, ஸ்வெட்டரை போட்டுக்கோ, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ. உனக்காக குளிரெலாம் மாற்ற மாட்டேன். இந்த குளிர்காலம்னா குளிர் இப்படி தான் இருக்கும். கத்திரி வெயில்னா சுட சுட தான் இருக்கும். உனக்கு வேணா ஏசியை போட்டு உக்காந்துக்கோ, இல்லாட்டி ஊட்டி கொடைக்காலம் எங்கேயாவது போய்க்கோ. இது இப்படித்தான் இருக்கும். தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ. இதுவும் கடந்து போகும்னு ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய வேறு ஒன்றும் நடக்காது. அப்போ அவ்வளோ அழகாக அந்த பெண் காத்துன்ட்ருக்கா சபரி. அத்தனை ஆச்சரியமாக காத்துன்ட்ருந்ததில் ஒவ்வொரு நாளாக இவன் எந்த பக்கமாக வருவான்னு தெரியாது. ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் சுத்தம் பண்ணுறான். ஒருவேளை இந்த பக்கம் வந்தான்னா, கிழக்கிலேருந்து வந்தான்னா, தெற்குலேருந்து வந்தான்னா, எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் புதுசாக ராமனுக்காக மேடை தயார் பண்ணுறாளாம். ஒவ்வொரு நாளாக சாணி போட்டு மொழுகி, ஒவ்வொரு நாளாக நல்ல பழமாக எடுத்து வச்சு, அவள் கடித்து எடுத்து வச்சான்னு பெரியவா சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாள். அவள் என்ன சொல்கிறேன்னா, எந்த மரத்தினுடைய பழங்கள் நல்ல ருச்சியாக இருக்குமோ அதை ருச்சிச்சு பார்த்துட்டும் நல்ல பழங்களாக எடுத்து வச்சா, அவ்வளோதான் சொல்கிறாள் ஒழிய, தனியாக கடித்து வச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பெரியவர்கள் ஆச்சாரிய புருஷா ஒத்துக்கிறது கிடையாது. ருசிச்சு பார்த்தான்னு கடித்து எச்சில் பண்ணி வச்சா அப்படின்ற மாதிரி இல்லை. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக என் குரு சொல்லிட்டார், ராமன் வருவான். என் குரு சொல்லிட்டார், ராமன் வருவான். என் குரு சொல்லிட்டார், ராமன் வருவான். இதே தியானம். இந்த குரு வார்த்தையில் அத்தனை ஒரு பிடிமானம் வேணும். அதே தியானம், ஒரு நாள் ராமன் வந்துட்டான், பிரத்யக்ஷமாக வந்துட்டான். ராமனை கூப்பிடுறா, உட்கார வைக்கிறா, பாத பூஜை பண்ணுறா, ராமனுக்கு ஆசிரமத்தெல்லாம் சுற்றி காட்டுறா, நல்ல பழங்கள்லாம் கொடுக்குறா. இத்தனைக்கும் ராமன் அப்போ சீதையை தொலைச்சுட்டு வேறு தான் வந்துட்டுருக்கார். ராமன் சீதையோடு வரல. அப்போ கூட லக்ஷ்மணன் பார்க்குறான்,
அது வரைக்கும் அவ்வளோ புலம்பிட்டு வரான் ராமச்சந்திரமூர்த்தி, நான் சீதை இல்லாமல் எப்படி இருப்பேன், சீதையை இழந்துட்டு நான் இழந்துக்கு வாழணும் நிறைய புலம்புறான். இந்த சபரிகிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சீதேன்னு வார்த்தை கூட மூச்சு கூட காட்ட மாட்டேங்கிறான் ராமன். லக்ஷ்மன் இப்படி பார்க்குறான், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த ராமன் எங்கே, இந்த ராமன் யார், அது சீதாராமனா இது குரு ராமனா, ஏண்டானா மதங்க மகர்ஷி சொல்லிட்டார் இல்லையா, அதனால் ராமன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டான், அத்தனையும் அவள் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டான். கேட்குறாளாம் சபரி, ராமா திருப்தியான்னுட்டாளாம். உடனே ராமன் சொன்னான், ரொம்ப திருப்திம்மா, சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டாளாம். ராமன் கேட்டான், எங்கே நான் என் ஆச்சாரியன் எங்கே போனாரோ அங்கே போகிறேன்னுட்டான். சபரி மோக்ஷ சாட்சி பூத நிகமாந்த மகாதேசிகர் அப்படி தான் சொல்கிறார், சபரிக்கு ராமன் மோக்ஷம் கொடுக்கல, சபரியினுடைய மோக்ஷத்திற்கு சாட்சி விட்னஸாக தான் சுவாமி இருந்தார். சபரி மோக்ஷ சாட்சி பூத, அவளும் ராமன் கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்கலையாம். எங்கள் குரு சொன்னார்ராப்பா, அதுக்காக காத்துட்டுருந்தேன், உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ண சொன்னார் பண்ணிட்டேன், நீ திருப்தின்னு சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராமன் எதிர்க்கவே சரீரத்தை விட்டுட்டு தன் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சான். அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைகுந்த பிராப்தி அடைஞ்சான்னு சொல்ல மாட்டான், ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சான். எங்கே ஆச்சாரியன் இருக்காரோ அந்த இடத்துக்கு போயிட்டான், அவ்வளோதான். இப்போ பார்த்துக்கோங்க, குரு இருந்தாச்சுன்னா பகவான் கூட மோட்சம் தர வேண்டிய அவசியமே இல்லை, குரு கிருபையே போதும் மோட்சத்துக்கு.